அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு நேரில் ஆஜரமாக லஞ்ச ஒழிப்பு துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. கடந்த ஆட்சிக் காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் போக்குவரத்து கழகங்களுக்கு பேருந்துகள் உதரி பாகங்கள் வாங்கியது, ஊழியர்கள் நியமனத்தில் முறைகேடு, வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் புகார் எழுந்தது. இதனையடுத்து விஜயபாஸ்கர் மற்றும் அவர் குடும்பத்தினருக்கு சொந்தமான மற்றும் தொடர்புடைய 26 இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் கணக்கில் வராத 25,56,000 ரூபாய் கையகப்படுத்தப்பட்டது. மேலும் சொத்து, முதலீட்டு ஆவணங்கள், பண பரிவர்த்தனை ஆவணங்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. இந்நிலையில் சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்பு துறையின் தலைமை அலுவலகத்தில் செப்டம்பர் 30 ஆஜராகும்படி அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இதற்காக அவர் உள்ளாட்சி தேர்தலை காரணம் காட்டி அவகாசம் கோரியிருந்தார். உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று அவகாசம் முடிந்த நிலையில் இன்று மீண்டும் அவருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது.